வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நம்மளுடைய விவசாய சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம விவசாயத்தில் ஒரு பகுதியில் போட்டிருக்கிற நெல்லை பற்றியும் நம்மளுடைய கரும்பு இப்போ எப்படி வளர்ந்துருக்குன்றதை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நெல்லுங்க, ஒரு 50 சென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதில் தான் நம்ம இந்த நெல் போட்டிருக்கோம். இது ஒன்லி நம்மளுடைய வீட்டு பர்பஸ்க்காக போட்டது தான். இதோட நெல் ரகம்னு பார்த்தீங்கன்னா நெல் 51 ரகம். இது அந்த ரகத்தை தான் நம்ம போட்டிருக்கோம். இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வந்து அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது. இது பக்கத்தில் உள்ளவங்க லேட்டாக போட்டிருக்காங்க. அதோட நெல்லோட வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ நம்மது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அறுவடையும் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 25 கிலோ நம்ம விதை நெல் போட்டோம். 25 கிலோ விதை நெல் போட்டுட்டு அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம். அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மூட்டை. ஒரு மூட்டை வந்து 75 கிலோ அடக்குனது தான் ஒரு மூட்டை. இல்லை 15 மூட்டை வந்திருக்கு, அதாவது 1125 கிலோ நமக்கு கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஹீல்டு தான் நம்ம எடுத்துருக்கோம். குறைஞ்சி 3 மாதம்னு நினைக்கிறேன், 3 மாதத்துக்குள்ளே இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 3-4 மாதம் அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. அந்த இதை இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆலையில் கொடுத்து அதை அரிசியாக மாற்றுறதுக்கு ஆலையில் கொடுத்துருக்கோம். அந்த அரிசியை தான் இப்போ நம்மளுடைய வீட்டுக்கும் பயன்படுத்தலான்னு ஒரு ஐடியா. ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு மூட்டைக்கு நமக்கு குறைஞ்சது ஒரு 40 கிலோ கிடைக்கும். 75 கிலோ மூட்டையை போட்டோம்னா ஒரு 40 கிலோ கிட்ட நம்ம அரிசி கிடைக்க சான்ஸ் இருக்குது. அந்த வகையில் 15 மூட்டைக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ சிப்பம் கிடைக்கும். அதுதான் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். அது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நான் திருப்பி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கரும்பு. இந்த கரும்பு நம்மளுடைய பக்கத்துலேயே இப்போ புதுசாக போட்டிருக்கிற ரகம். இந்த ரகம் இதான் இந்த இயர் தான் இதை போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி காமிச்ச கரும்பு எல்லாமே 3வது வருஷமாக நம்ம அந்த வெட்டி 3வது வருஷமாக வளருது. அது வந்து புதுசாக போட்டதில் அது 3 வருஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புதுசாக போட்ட கரும்பு. இந்த கரும்பு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த ரகம் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப இந்த ரகமும் சர்க்கரை நல்லா வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம சொட்டு நீர் போடலை, டைரெக்டாகவே தான் இப்போ இதில் தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். பட் கரும்பு நல்ல வளர்ச்சியில் இருக்குது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஜனவரி இந்த டிசம்பர் மாதம் இல்லை பிப்ரவரி டிசம்பர் மாதம் இந்த இயரோட டிசம்பர் கிட்டே இது நம்ம வெட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எவ்வளோ டன் வந்திருக்கு என்னென்ற டீட்டெயிலும் நம்ம வெட்டுறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாகவே நம்ம சொல்கிறோம். கரும்பு பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு நல்ல தடிமனாக இருக்குன்றத. இது ஒன்று ஒரு 4 மாதம் வளரக்கூடியது. 4-5 மாதம் கிட்டத்தட்ட வளரணும். டிசம்பரில் தான் நம்ம இதை வெட்டு கொடுப்போம். இப்போயே கொஞ்சம் நல்ல தடிமனாகவே வந்திருக்கு, ரொம்ப அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து நிலத்தில் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு ப்ரீ மைனஸ் என்னென்னா அதில் நிறையா பாலே சேராமல் இருந்துருக்கு. இந்த நெல்லில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நெல் என்ன பண்ணோன்னா சின்ன சின்னதாக பால் சேர்ப்போம். அந்த நீங்கள் இளம் நெல் எடுத்து காமிக்கினீங்கன்னா சின்னதாக உள்ளேருந்து ஒரு பால் வரும். அந்த பால் வந்து இதில் வந்து முக்கால்வாசி சேரவே இல்லை. செகண்டு நிறையா வந்து புல் முளைச்சிருச்சு இது நடுவில். இதுக்கு இதுலேருந்து என்ன வருன்றதே தெரியல. ஐ திங்க் இது ரொம்ப நீங்கள் அதுக்கு தான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன். இதுலேருந்து பெருசாக அவங்களுக்கு கிடைக்குமா ஏதாவது போட்டது எடுக்க முடியுமான்னு தெரியல. அந்தளவுக்கு புல் இதுவும் வந்துருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. இது நம்ம தம்பியோட நிலம். அவன் இப்போ வந்து கொட்டினா பார்த்தீங்கன்னா இது அவன் தான் தம்பி. இதில் இது போட்டிருக்கான், அதாவது கடலை போட்டிருக்கான். இந்த எருவு தான் இப்போ பயன்படுத்த போகலாம். இது நல்ல காய வச்சு பொடியாக்கி தூவலான்ற ஒரு ஐடியாவில் தான். ஸோ இதை தான் நானும் கேட்டிருக்கேன். நம்மளுமே பயன்படுத்துறது ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த கான்செப்ட் பக்கத்தில் பார்க்குறீங்கன்னா அது கடலை மேபி ஒன்று ஒரு நாளைக்கு இதை பற்றி டீட்டெயிலாக கூட நம்ம வீடியோ போடலாம். கடலை எந்த அளவுக்கு வந்திருக்கு ஒன்றுமே கடலை சேல் பண்ண மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்ம விளைய வைக்கிற கடலையே நம்ம வாங்கி கூட கொடுக்கலாம். அதே மாதிரி நெல்லுக்கு அரிசிக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.